சமகால அரசுகள் நாட்டில் நிலவரம் இன்று எவ்வாறு இருப்பதாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? மக்களிலிருந்து மிகவும் அந்நியமயப்பட்ட அரசியல் ஒன்று இருக்கிறது. அனைத்திற்கும் ஆரம்ப புள்ளியாக இந்த டாலர் பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் இன்று சற்று மேல் எழுந்து கொண்டு வருவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, இது மெனிபுலேட்டட் என சொல்லக்கூடிய திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு வேலை. சாதாரணமாக கோழி இடுகின்ற முட்டையவே நாங்கள் கோழியை வளர்த்து பெற்றுக்கொள்வதற்கு லாயக்கற்றவர்களாக இருக்கிறோம் என்பது. பல அரசியல் மாற்றங்கள் மலையகத்தில் இருக்கின்றது, ஏன் இன்னமும் அவை சேர்க்கப்படவில்லை என்று கேள்வி வைக்கலாம். அதைத்தான் சொல்கிறேன், அதுதான் என்னுடைய அரசியல். என்னுடைய அரசியல் நீங்கள் பாராளுமன்றத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய 9 பிரேரணைகள் எடுத்து பார்த்தால் இந்த ஒவ்வொன்றும் இந்த பிரேரணைகளினூடாக இதைத்தான் சொன்னேன். இதைத்தான் செய்கிறார்கள். நான் செய்யவில்லை என சொல்லுவேன். அவர்கள் செய்வது, அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதை விட அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் தான் அமைச்சு பதவியில் எடுக்கிறார்கள். அமைச்சு பதவிகள் எடுத்தவுடன் அவர்கள் அபிவிருத்தி முகவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஓய்வெடுத்து செல்ல வேண்டிய வயது. அப்பாவின் கால அரசியலை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஐயா எப்போதோ ஓய்வில் இருக்க வேண்டும். பாராளுமன்ற பிரதிநிதி என்பதும் சட்டத்திறனி என்பதும் வேறு வேறான விஷயங்கள். இவரும் ஆயுதம் ஏந்தியவர். ஆயுதம் இல்லா ஒரு அரசியலுக்கான முனைப்பை காட்டுகிறார். இனவாதம் தொடர்ச்சியாக நல்ல வழிகாட்டுவதற்கு பொருத்தமான ஆயுதமாக இருக்காது. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த வார நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதேபோல் மலையக எழுத்தாளர். அவருடைய பெயர் கூட மிகவும் பிரபலமானது, மல்லியப்பூசந்தி திலகர் என்று கூறினால் யாருக்கும் தெரியும். அவரோடு தான் நாங்கள் இந்த சமகால அரசியல் என்னவாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக பேசப்போகின்றோம். தொடர்ந்தும் விரிவாக அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சார். சமகால அரசியல் நாட்டில் நிலவரம் இன்று எவ்வாறு இருப்பதாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? மக்களிலிருந்து மிகவும் அந்நியமயப்பட்ட அரசியல் ஒன்று இருக்கிறது. பாராளுமன்றமும் சரி, அல்லது நிறைவேற்றும் துறையும் சரி, கடந்த வருட அரசியல் நிலைமையிலிருந்து எவ்வாறு நாட்டை கட்டி எழுப்பலாம் என்கின்ற நிலையிலிருந்து அதனை அடைவதை வெற்றியாக கொள்ளுகிற போது, கடந்த வருடத்தை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் சென்றிருக்கக்கூடிய மக்கள் அந்த கட்டத்திற்கு எவ்வாறு செல்லலாம் என்பதாக சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். எனவே அரசியல் செயற்பாடுகள் ஒரு புறமாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் இன்னொரு புறமாகவும் சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இதனை பார்க்கலாம். கடந்த 3 வருடங்கள் நாட்டில் ஒரே பிரச்சனை. ஈஸ்டர் தாக்குதலில் ஆரம்பமானது, கொரோனா பிரச்சனையில் ஆரம்பமானது, மீண்டும் நாட்டில் பொருளாதார நெருக்கடி தலைக்கு எட்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்கள், காலி முகத்தில் ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? கொரோனாவை தவிர மற்ற இரண்டையும் நாங்களே உருவாக்கி கொண்டது எனலாம். கொரோனா உலகளாவிய ரீதியிலே பரந்துபட்ட ரீதியாக வந்த ஒரு பரவல். அதனை எதிர்கொண்ட எல்லா நாடுகளுமே இன்று அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்கின்றன. ஆனால் நாங்களாகவே உருவாக்கி கொண்ட டிசாஸ்டர் என சொல்லக்கூடிய 2019 இடம்பெற்ற ஈஸ்டர் தின தாக்குதல் மிக மோசமாக இலங்கையின் பொருளாதாரத்தை பாதிப்படைந்தது. அது கோவிட் தாக்கத்தோடு மேலும் இருந்தது. அது அடுத்ததாக உருவாக்கப்பட்ட இந்த கிரைசிஸ் அல்லது எக்கனமிக் கிரைசிஸ் என சொல்லக்கூடிய பொருளாதார அந்த நிலைமைகளும் கூட, மந்த நிலைமைகளும் கூட அரசியல் ஒழுங்கின்மை காரணமாக, நிர்வாக ஒழுங்கின்மை காரணமாக ஏற்பட்டது. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை இன்று அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்பது தாமாக வேண்டி வாங்கி கொண்ட ஒன்றாக நான் பார்க்கிறேன். அன்று, அதாவது 2 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தால் நாட்டில் டாலர் பற்றாக்குறை பெரிதாக இருந்தது. அனைத்திற்கும் பிரதான பிரச்சனை, ஆரம்ப புள்ளியாக இந்த டாலர் பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் இன்று சற்று மேல் எழுந்து கொண்டு வருவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையாகவே மேல் எழுச்சியா அல்லது ஏதாவது நாடகமா? இல்லை, இது மெனிபுலேட்டட் என சொல்லக்கூடிய திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு வேலை. டாலர் எவ்வாறு இந்த நாட்டிலே இல்லாமல் போனது என்பதற்கும் அரசியல் பின்னணி இருக்கிறது. டாலர் எப்படி இவ்வாறு நாட்டுக்குள் வருகிறது என்பதற்கும் அரசியல் பின்னணி இருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் சரி, அதற்கு வெளியிலும் சரி, வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம்தான் பொருளியலை அல்லது பொருளாதாரத்தை, பொருளாதார நிர்வாகத்தை அரசியல் நோக்கோடு அணுக முற்பட்டுத்தான் இலங்கை இந்த கட்டத்தை அடைந்திருக்கிறது. எவ்வாறு பொருளாதாரத்தை அரசியல் அல்லாது நாடு என்கின்ற அடிப்படை, ஸ்டேட் என்கின்ற அடிப்படை, அரசோடு தொடர்புபடுத்தி நாங்கள் எவ்வாறு நாட்டை பொருளாதாரத்தை நிர்வகிக்கின்றோமோ அன்று தான் நாடு செழிப்படையும். அதற்கப்பால் அரசியல் அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முற்படுகின்ற போது, அவரவர் சார்பாக அந்த பொருளாதாரத்தை ஆட்டுவிக்க முயற்சிக்கின்ற போது தான் இந்த சிக்கல் வருகிறது. இன்னுமே கூட இலங்கை அந்த புரிதலை பெற்றுக்கொண்டதாக நான் உணரவில்லை. இப்பொழுதானால் ஆரம்பத்தில் எரிவாயு
பிரச்சனை இருந்தது, எரிபொருள் பிரச்சனை இருந்தது, இவ்வாறு ஏராளமான பிரச்சனைகள். ஆனால் அன்று இன்று பார்க்கும்போது அவை தீர்வாக காணப்படுகின்றது. மக்களுக்கு இலகுவில் அந்த பொருட்கள் கிடைக்கின்றது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அந்த பொருளாதார கிளர்ச்சி நிலை வருவதற்கு முன்பதாகவும் இயல்பாகத்தான் கிடைத்தது. அது கிடைக்காத அளவுக்கான சூழல் உருவாக்கப்பட்டது. ஒரு நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்து கொண்டு செல்வது அல்லது என்பதற்கான காரணத்தை வருகிற போது இயல்பாகவே அந்த சூழ்நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இதனை அவதானித்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சூழல் இப்பொழுது திட்டமிட்டு மீளவும் கட்டமைக்கப்படுகிறது. அதன் பிரதிபலனாகத்தான் இப்போது அது கிடைக்கத்தக்கதான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இவ்வாறு இல்லாமல் இதனை வேறு விதமாகவும் கையாண்டிருக்கலாம். அந்த கையாண்ட விதம் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டியிருக்கப்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தின் நோக்கம் தான் சொன்னேன். ஒரு ஆட்சி மாற்றத்தின் நோக்கத்தினால் உருவான புறச்சூழல் தான் இந்த நிலைமையில காரணம் இல்லை. இன்று இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுக்கின்ற அரசியல் முடிவுகளாக இருக்கலாம், அவருடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், சரியாக இருக்கின்றதா? நாட்டுக்கு இது ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குமா? நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நாட்டுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு எதுவும் இருக்கிறது. எனவே யாரும் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் நாட்டின் நல்ல நோக்கத்திற்காகத்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நாட்டின் நல்ல நோக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணி யார், காரணி எது, காரணி கர்த்தாக்கள் யார் என்று பார்க்கிற போதுதான் சர்வதேச நிதி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு அரசியல் தலையீடுகள் அதற்குள் இருக்கிறது. அதைத்தான் சொன்னேன் ஏற்கனவே. இத்தகைய அரசியல் பின்புலங்களோடு அல்லாதல் நாட்டின் அபிவிருத்தியை திட்டமிட்டு அடிப்படையில் முன்கொண்டு செல்கின்ற பொருளாதார வேலை திட்டங்களுடன் அவை முன்னெடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒன்றை மட்டும் சொல்லலாம். 2048 நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறப்போகிறோம் என்கின்ற அறிவித்தல் நன்கு மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். அதற்கான வேலை திட்டம் என்ன, அதனை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்களா? அல்லது 2048 அதனை அனுபவிப்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அதை நோக்கி வழிநடத்துவதற்கான செயற்திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக மக்களிடத்திலே புரிதல் இல்லை. எனவே மக்களிடத்திலே புரிதல் இல்லாமல் வேறொரு இம்போர்ட்டட் என சொல்லக்கூடிய அபிவிருத்தி, இறக்குமதி செய்யப்பட்ட அபிவிருத்தியை நாங்கள் திணிக்க முடியாது. அந்த அபிவிருத்தி என்பது மக்களுடன் சேர்ந்து அதன் மக்களிடம் மாற்றம் வருவதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே மக்கள் தங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை உணராத அபிவிருத்தி என்பது நாட்டின் அபிவிருத்தியை எந்தளவு தூரம் உறுதியானதாக வலு சேர்க்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது குறித்த புரிதல் அவசியம் என்று நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் இருப்பது 2023. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட ஐக்கிய தேசிய கட்சியாளர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய டார்கெட் வந்து 2048. ஏன் அது அவ்வளவு காலம் இலகுவாக காலத்தை கடத்தலாம்? ஏன்னா யாரும் கேள்வி கேட்பதற்கில்லை. நீங்கள் 2030 என ஒரு இலக்கு வைத்தால் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க 2030 என்ன நடக்கப் போகிறது. ஏன்னால் சர்வதேச நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கிறது. எஸ்டிஜிஸ் என சொல்லப்படுகின்ற நிலைவேறான அபிவிருத்தி குறிக்கோள்கள் அது 2030 அடையப்பட வேண்டும் என. அது கோவிட் தாக்கத்தால் சர்வதேச ரீதியாக கூட சில தளங்கள் அது வேண்டுமென்றால் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு அதிகரிக்கப்படலாம். அவ்வாறு அது 2030 அடையப்பட வேண்டுமாக இருந்தால் அதில் என்னென்ன குறிகாட்டிகள் அடையப்பட வேண்டும், எவ்வாறு அது மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு அது அளவீடு செய்யப்பட்டு கண்கூடாக பார்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஐநா தீர்மானங்கள்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாகத்தான் இந்த விதமான குறிகாட்டிகள் நாங்கள் KPI சொல்லுவோம், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். எதை செய்வதன் ஊடாக இது இவ்வாறு நடந்தால் 2048 நாங்கள் அபிவிருத்தி அடைவோம், இதில் இந்த மாற்றம் வந்தால் 2048 அபிவிருத்தி அடைவோம் என்கின்ற குறிகாட்டிகள் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தெரியும் அவர்களுக்கு இந்த குறிகாட்டி இப்படி வந்து கொண்டிருக்கிறது, எனவே நாங்கள் 2048 அடைய போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான குறிகாட்டிகள் எதுவும் நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த 2048 நிர்ணயிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே இது ஒரு போலி அரசியல் நாடகம் என்று சொன்னால் இயல்பான போக்கில் இந்த கடன் பெறுகையிலோடு அத்தகைய மாற்றத்தை அடையலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்கிறார்கள் என நினைக்கிறேன். ஆனால் இப்படியான ஒரு நம்பிக்கையை தான் கடந்த காலத்திலும் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் தான் இப்படி இருக்கிறோம் என்பதும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே காலி முகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் மக்களால் ஒன்றிணைந்து அர்ச்சிலிருந்து விரட்டப்பட்ட ஜனாதிபதி, அவருடைய நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் எங்கு தோற்றார்? இல்லை, அவர் வரும்போதே தோற்றுத்தான் வந்தார். அவர் ஜனாதிபதிக்குரிய தகமைகளோடு அந்த இடத்திற்கு வந்தார் என என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நாங்கள் ஏன்னால் அப்பொழுதே அந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்திலே அதனை நாங்கள் எதிர்த்தவர்கள், பகிரங்கமாக எதிர்த்தவர்கள். நான் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் அதற்கு காரணம் அவர் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், அவர் ஒரு அப்படியான திறமையானவர் என்பது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதனை அடைவதற்காக அவர் மீது அவரிடமிருந்து எதிர்பார்ப்பு கொள்ளப்பட்டதை தவிர உண்மையிலேயே அவர் அத்தகைய திறமைகளை கொண்டவராக இருந்தாரா என்பதை எங்களால் அப்போதே அனுமானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடைய தொடங்கிய பிறகு அவரிடம் எதுவுமே இருக்கவில்லை, விட்டுவிட்டு செல்வதை தவிர வேறு வழி இருக்குது. முன்னாள் நீதி அமைச்சர் பெசில் ராஜபக்சவினால் விதிக்கப்பட்ட இறக்குமதி அதாவது வரி, அந்த 300 பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. இப்பொழுது
இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடைய அரசாங்கத்தின் அவை மீண்டும் அந்த 300 பொருட்களுக்கான வரி விலக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு பின்னர் பின்னராக மக்களுக்கு குறைந்த விலையில் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? எதனை அத்தியாவசிய பொருள், எது அத்தியாவசியம் இல்லாத பொருள் என யார் தீர்மானிப்பது என்பதில் பிரச்சனை இருக்கிறது. எனக்கு சில நேரம் எனக்கு அத்தியாவசியமான பொருள் உங்களுக்கு அத்தியாவசியம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் அப்பால் இலங்கையிலே இறக்குமதி நடைமுறை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று இவ்வாறு தடை செய்வது அல்ல தடையை விலக்குவது அல்ல இங்கே செய்ய வேண்டிய பணிகள். முக்கியமாக இலங்கை எந்தளவு தூரம் இறக்குமதியிலே தங்கியிருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் தான் முட்டை. கோழிக்கு தீன்பண்டத்தை கொடுப்பதன் ஊடாக அது இயற்கையான அந்த சூழலில் வைப்பதன் ஊடாக முட்டையை உற்பத்தி செய்யும். இதற்குள் மனிதனுக்குள் பாரிய வேலை திட்டம், கோழியை விடுவது முட்டை. அந்த முட்டையை பெற்றுக்கொள்வதற்கு கூட இறக்குமதியில் தங்கியிருக்கிற நிலைமைக்கு இலங்கையின் பொருளாதாரம் சென்றிருக்கிறது என்பது, நாங்கள் இலங்கையில் பொருளாதார திட்டமிடவில்லை என்பது. ஏனைய பொருட்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக கோழி இடுகின்ற முட்டையவே நாங்கள் கோழியை வளர்த்து பெற்றுக்கொள்வதற்கு லாயக்கற்றவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மையில் நாங்கள் அப்படியல்ல. எங்களது பொருளாதார திட்டம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கவில்லை. அரிசி நெற்களஞ்சியமாக இருந்த இலங்கை அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைமை. இவ்வாறு எங்களால் இயன்ற விடயங்களை கூட நாங்கள் செய்ய முடியாத போது, இவ்வாறு எங்களால் இயலாத தொழில்நுட்பங்களை அதிகம் செலுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய போகிறோம் என்கிற கேள்வி வருது. எனவே குறைந்தபட்சம் இலங்கையின் இப்போதைய திட்டமிடல் என்பது எங்களால் இயலுமான பொருட்களை இலங்கையிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதார திட்டமிடல் அவசியம். எனவே எதனை இறக்குமதி செய்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதியை தவிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அப்பால் இலங்கையால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய உற்பத்தியிலிருந்து இந்த பொருளாதாரம் கட்டியமைக்கப்படுகின்ற போதுதான் ஒரு நிலையான பொருளாதாரமாக இருக்குமே அன்றி, இறக்குமதியில் தங்கியிருந்தால் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றாற்போல், இந்த நீங்கள் சொன்ன டாலர் ஏற்ற இலக்கை கேட்டபோல் இப்படியே ஒரு நெகிழ்ச்சி பொருளாதாரத்திலே தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை. கடந்த வாரம் நீங்கள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங்கை சந்தித்திருந்தீர்கள். அப்போது நீங்கள் மக்கள் வாழ்கின்ற உண்மை நிலவரம், அதாவது லயன் வீடுகளை காண்பித்து அவர்களோடு ஒரு கருத்தை பரிமாறிக்கொண்டீர்கள். என்ன சொன்னீர்கள்? அதற்கு பதில் என்ன வந்தது? உண்மையிலே 2 மாதங்களுக்கு முன்பதாக அவர் நுவர்லியா மாவட்டத்துக்கு வருகிறிருந்த போது என்னை ஒரு விருந்தினர் விடுதியிலே சந்தித்திருந்தார். அரசியல் சம்பந்தமான சந்திப்பு தானது. அப்போது அவரிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். மாவட்டங்களுக்கு வருகின்ற வெளிநாட்டு தூதுவர்கள், ராஜதந்திரிகள், எங்களை அழைத்து ஒரு பிரபலமான விருந்தினர் விடுதியிலே சந்தித்துவிட்டு சென்று விடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பிரதித்துவம் செய்கின்ற மக்கள் இதுபோன்ற வசதியான ஒரு இடத்திலே இல்லை. நாங்கள் இருக்கின்ற இடம், அவர்கள் வாழ்கின்ற இடம் வந்து முற்றுமுழுதான வேறுபாடான. அவர்களில் அந்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் உங்களை போன்றவர்களை சந்திக்கிறோம். எனவே நீங்கள் உண்மையாக கண்டடைய வேண்டுமாக இருந்தால், நான் கூறுவதாக இருந்தாலும் கூட அதன் சத்தியத்தை, அதன் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி அதனை பார்வையிடுகின்ற போதுதான் அந்த மக்களின் உண்மை நிலைமை, நாடி துடிப்பை நீங்கள் அறிய முடியும், அவளது வாழ்க்கைச் சூழலை அறிய முடியும். நீங்கள் அபிவிருத்திக்காக இலங்கை போன்ற நாடுகளுக்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்கின்ற போது இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்வது என்கின்ற வற்புறுத்தலை, வலியுறுத்தலை நீங்கள் செய்ய முடியும். அதற்கு ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வாருங்கள் என நான் விடுத்த வேண்டுகோளை மனதில் வைத்திருந்து அடுத்த முறை அவர்கள் நுவர்லியா மாவட்டத்துக்கு பயணிக்கும் போது என்னை அவர்கள் அலுவலகத்திலும் தொடர்பு கொண்டு, இந்த முறை நீங்கள் சொன்னது போல உங்கள் களத்திற்கே வருவதற்கு விருப்பப்படுகிறார், உங்களால் ஏற்பாடு செய்ய முடியுமா என்கின்ற அடிப்படையில் தான் அந்த ஏற்பாட்டை செய்தேன். குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதனை ஏன் காட்ட வேண்டும்? நிறைய பேர் நிறைய விதமாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரித்தானியாவுக்கு தான் இதனை காட்ட வேண்டும், அமெரிக்காவுக்கு அல்ல என்பதை போல. அவர்களுக்காக நான் இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறேன். அதற்கு முதல் வாரம், கடந்த வாரம் அமெரிக்கா என்றால் அதற்கு முதல் வாரம் பிரித்தானிய தூதுவரையும் அதே நுவர்லியாவில் சந்தித்தேன். அது விருந்தகத்திலே நடைபெற்ற சந்திப்பு. அவரிடமும் நான் 3 மணித்தியாலம் விரிவாக மலையகம் குறித்து, இந்த அபிவிருத்தி குறித்த உரையாடல் செய்தேன். ஏனென்றால் இன்றைய நிலைமைக்கு அவர்களும் காரணம். அவர்கள் கட்டி கொடுத்த அந்த லயன் வீட்டறையில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரிடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்தேன். பிரச்சனை என்னவென்றால், நமது அரசியல் தலைவர்கள் இத்தகைய முனைப்புகளை செய்வதில்லை. எங்கேயாவது அவர்கள் வருகிறார்கள், அந்த விருந்தினரை சந்தித்து அவர்களது பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு செல்வது. இதற்கு மாறாக நான் மாறாக சிந்தித்தன் காரணமாகத்தான் அமெரிக்காவுக்கு சொன்னதற்கு காரணம், அமெரிக்கா பெருமளவான நிதியினை அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக இலங்கையின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தி வருகிறது. US-8 என சொல்லப்படுகின்ற அந்த நிதி திட்டம் அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாகத்தான் இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த US-8 என்பதற்கு கீழாக ஒரு வரி எழுதப்பட்டிருக்கும், அதனை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஃப்ரம் அமெரிக்கன் பீப்புள் என்பதுதான் இருக்கும். அமெரிக்க மக்களின் நிதி தான் அங்கே சேகரிக்கப்பட்டு அது அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக அங்கே செல்லப்படுகிறது. எனவே அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தின் ஊடாக திரட்டப்படுகின்ற அந்த நிதியை கொண்டு செய்யப்படுகின்ற அபிவிருத்தி உண்மையாக அமெரிக்க மக்களுக்கு அதன் அது என்ன நோக்கத்திற்காக அவர்கள் அதற்கு செய்கிறார்களோ அது சென்றடைய வேண்டும். எனவே தொடர்ச்சியாகவும்
200 வருட காலமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த மக்கள் கூட்டம் அப்படியே தான் வைக்கப்படுகிறார்கள் என்றால், அவர் மாற்றம் என்றால் உண்மையிலே நாங்கள் இந்த மக்களை மாத்திரமல்ல அமெரிக்க மக்களையுமே மாற்றுகிறோம். எனவே அவ்வாறு ஏமாற்றாது. அவர்கள் வழங்குகின்ற அந்த நிதித்தொகை இந்த மக்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தால் உண்மையாக இந்த மக்களின் எந்த துறைக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன். அவரது வருகையின் பின்னதான அவரது அறிக்கைகள் அதனை வெளிப்படுத்துகின்றன. இலங்கையிலே சட்ட மாற்றங்கள், சட்ட மறுசீரமைப்புகள் செய்யப்படாத பட்சத்தில் அமெரிக்கா போன்ற மேலைத்தேய அல்லது வருமானம் நிறைந்த நாடுகளின் நிதி உதவிகள் பெருமளவு இந்த மக்களை சென்றடையாது. எனவே அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதே போல் லீகல் ரிஃபார்ம்ஸ் என சொல்லப்படுகின்ற விடயங்களை, அதை நான் என்னுடைய அரசியலிலும் சொன்னேன். இப்போது சுகாதாரம் என்றால், சுகாதாரம் தொடர்ச்சியாக மலையகத்திலே மந்த போஷாக்கு என்றால் காரணம் என்னவென்று பார்க்க வேண்டும். அதற்கு அடிப்படை ஆரம்ப சுகாதார வசதிகள் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதான சட்ட ஏற்பாடுகள் இலங்கையில் இல்லை என்பதை அமெரிக்காவுக்கு புரிய செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாத விடத்தை அவர்கள் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அது இந்த மக்களை சென்றடைய போவதில்லை. தொடர்ச்சியாக மந்த போஷாக்கென இந்த மக்களையே காட்டி கொண்டிருப்பார்கள். எனவே இரண்டு பக்கத்தையும் நாங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் நிதி வருகின்ற பக்கத்தை வரவேற்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அது சரியான முறையிலே இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டுமாக இருந்தால் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அது அமெரிக்கா, பிரித்தான் போன்ற நாடுகளுக்கு அதனை சரியாக எடுத்தியம்பி சொல்வதன் ஊடாகத்தான் சரி செய்ய முடியும் என நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் எடுத்துச்சென்றேன். மலையக மக்கள் 1823 இலங்கைக்கு வந்து இன்று வரை 200 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல அரசியல் மாற்றங்கள் மலையகத்தில் இருக்கின்றது. ஏன் இன்னமும் அவை சேர்க்கப்படவில்லை என்று கேள்வி வைக்கலாம். அதைத்தான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய அரசியல். என்னுடைய அரசியல் நீங்கள் பாராளுமன்றத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய 9 பிரேரணைகள் எடுத்து பார்த்தால் இந்த ஒவ்வொன்றும் இந்த பிரேரணைகளினூடாக இதைத்தான் உண்ணகத்தை அதான் சொன்னேன். இந்த பிரதேச செயலகமெல்லாம் கூட தோட்ட நிர்வாகம் எனப்படுகின்ற தோட்டத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற மக்களாக இவர்கள் வைக்கப்பட்டார்களே அன்றி நாட்டின் ஏனைய மக்களை போன்ற பிரதேச செயலகங்களினூடாக நிர்வகிக்கப்படுகின்ற மக்களாக இவர்கள் இல்லை என்கின்ற என்னுடைய பிரேரணை தான் இன்று தலவாக்கலையிலே புதிய பிரதேச செயலகம், நோவுடிலே புதிய பிரதேச செயலகம், இது அல்லாமல் இன்னும் 3 பிரதேச செயலகங்கள் வர இருக்கின்றன. வந்தும் இவர்கள் திறக்காமல் இருக்கிறார்கள். அதுபோல பதுளை, ரத்னபுரி, கேகாலை மாவட்டங்களில் எல்லாம் அந்த பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே அத்தகைய பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும், பிரதேச சபைகள் உருவாக்கப்பட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தோட்ட வீதிகள் அடையாளம் காணப்பட்டு சேர்க்கப்படும். இத்தகைய அரசியலை முன்வைப்பதை விடுத்து தாங்களே அந்த கல்லு சீமெந்து அவற்றை கொட்டி தாங்களே ரிபன் வெட்டி தாங்களே திறக்க வேண்டும் என 1,00,000 ரூபாய்க்கும் 5,00,000 ரூபாய்க்கும் அபிவிருத்தியை செய்கின்ற அபிவிருத்தி முகவர்களாக இருக்க பார்க்கிறார்களே அன்றி அரசியல்வாதிகள் அடிப்படை கட்டுமானத்தை செய்கின்ற கொள்கை வகுப்பாளர்களாகவோ திட்ட வகுப்பாளர்களாகவோ சட்ட வாக்குனர்களாகவோ இருக்க தயங்குகிறார்கள். அது இருக்க தெரியவில்லை. இதுதான் மிக முக்கியமான காரணம். எப்போது மலையக இளந்தலைமுறையினர் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாவது கொள்கை வகுப்பதற்கும் சட்டம் வகுப்பதற்கும் திட்டங்களை வகுப்பதற்குமாகத்தான், எங்களது வேலை அபிவிருத்தி முகவர் வேலை இல்லை என்பதை உணர்கிறார்களோ அப்போதுதான் மலையகத்தில் அபிவிருத்திக்கான சாத்தியமான வழிகள் தெரியும். ஆண்டாண்டு காலமாக மலையகத்தை ஆள்பவர்கள் இருக்கின்றார்கள், இன்னமும் இருக்கின்றார்கள் ஆட்சியிலே. என்ன செய்கின்றார்கள் இவர்கள்? இதைதான் செய்கிறார்கள். நான் செய்யவில்லைன்னு சொல்லுவேன். அவர்கள் செய்வது அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதை விட அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் தான் அமைச்சு பதவியில் எடுக்கிறார்கள். அமைச்சு பதவிகள் எடுத்தவுடன் அவர்கள் அபிவிருத்தி முகவர்களாகி விடுகிறார்கள். எனவே அரசியலின் அடிப்படை இல்லாமல் போகிறது. மக்களிலிருந்து தெரிவாவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளுக்கு தேவையான அடிப்படை சட்ட நிர்மாணத்தை உருவாக்குவர்களாக இருக்க வேண்டும். அதற்கப்பால் பாராளுமன்ற பதவி வந்தவுடன் மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள் அடுத்ததாக அமைச்சு பதவியை பெற்றவுடன் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக மாறிவிடுகிறார்கள். அரசாங்கத்தின் பிரதிநிதியாக மாறிவிட அபிவிருத்தி முகவர்களாக மாறி அதனூடாக தங்களுக்கு கிடைக்கின்ற நிதிகளை வைத்து முடியாத இடத்திலே அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சியை செய்து தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர அடிப்படையான விஷயங்களை செய்துவிட்டு அந்தந்த பொறிமுறைகளுக்கு அவற்றை இணைத்து விடுவதனூடாக வீதிகளை அந்த வீதி வலையமைப்புக்கும் சுகாதாரத்தை, சுகாதார வலையமைப்புக்கும் கல்வியை, தேசிய கல்வி வலையமைப்புக்கும் அந்த வலையமைப்புக்குள் இந்த மக்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளில்தான் இயல்பாக தொடர்ச்சியாக அது அடையும். அது தொடர்பான புரிதல் அல்லாத அரசியல் 200 வருடங்கள் அல்ல, நான் சொன்னது போல 2000 வருடங்களுக்கும் இந்த மக்களை இப்படியே வைப்பதற்கு தான் வழிவகுக்கும். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை பிச்சைக்கார புண். அப்படி என்றால் என் பிச்சைக்காரனுக்கு புண்ணு இருந்தால் தான் தொடர்ச்சியாக அதை வைத்து பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். எனவே இந்த மக்களை பிரச்சனையோடே வைத்திருக்க வேண்டும் என எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எண்ணம் கொண்டிருக்கிற போது தான் அவர்களுக்கு அதை காட்டி காட்டி இவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது இருக்கிறேன். நான் அப்படி இல்லாமல் அந்த காயத்தை ஆற்றி பார்க்கிறேன். அவர்களை அப்படியாக இல்லாமல் அந்த மாற்றத்தை கொண்டுவதற்கான முயற்சிக்கிறேன். அதற்கான குரல் ஒலிப்பது செயற்படுவது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களது சிந்தனை அவ்வாறு இருக்கிறது என்பதற்காக நாங்கள் அவர்களோடு சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்களால் இயன்றளவு இந்த வெளிச்சத்தை பாய்ச்ச முடியும் எனில், வெளிச்சத்தை காட்ட முடியும் எனில், எப்போதாவது ஒரு தலைமுறை வரும் எழும்பும் அவர்களுக்கு அது பாடமாக அமையலாம். அதை புரிந்து கொள்வதன் ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி சொன்னால்
இப்போதைக்கு இந்த இந்த மட்டத்தில் நாங்கள் போக கொண்டிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விடயங்கள் இருக்குது. அரசியல் செல்நெறி என்ற ஒன்று இருக்கிறது, தேர்தல் செல்நெறி என்ற ஒன்று இருக்கிறது. நாங்கள் இத்தனையும் பேசி தேர்தல் அல்லாத காலத்திலே மலையக அரசியல் குறித்து இவ்வாறான விஷயங்கள்லாம் பேசி கொண்டிருப்போம். ஆனால் தேர்தல் வந்தவுடன் பரசூட்டில் வந்து ஒருத்தர் இறங்குவார். அவர் எங்கேயாவது கிரிக்கெட் அடித்தவராக இருப்பார், அல்லது பெரும் வியாபாரியாக இருப்பார், ஊர் பேர் தெரியாதவராக இருப்பார். அவர் பெரும் பணத்தை கொட்டி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடுவார், அல்லது ஆகுவதற்கு முயற்சிப்பார். எனவே அந்த போட்டி என்பதும் இந்த அரசியல் செல்நெறியை முன்கொண்டு செல்வது என்பதும் வேறு வேறானவை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல்கார பரசூட்டுகளில் ஒருவராக அல்லாமல், தேர்தல் அல்லாத காலங்களிலும் அரசியல் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற ஒருவனாக நான் இருக்க வேண்டும். நீங்கள் கூறிய இந்த பரசூட் கதைக்கு பின்னால் ஏதேனும் முக்கிய கதைகள் இருக்கின்றதா? அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் யாரும் உங்கள் முதுகில் குத்துவேர்கள் இருக்கிறார்களா? இல்லை, தனிப்பட்ட ரீதியாக அது எனக்கு மட்டும் நடந்ததாக நான் சொல்லிவிட முடியாது. எங்களை போன்ற மாற்று அரசியல் குறித்து சிந்திக்கின்ற எல்லோருக்கும் அது நடக்கும். நான் இந்த பரசூட்டை சொல்ல வருவது, அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வருவதற்காக அந்த பரசூட்டில் வந்து இறங்கி விடுகிறார்களே தவிர, வந்த பின்னர் என்ன செய்கிறார்கள் என்கின்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் மக்களுக்கு அதற்கான தீர்வு இருக்கும். இப்போது நிறைய பேர் கேட்கும், 225 பேர் இருக்கிறார்கள், ஆனால் எத்தனை பேர் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்றதை மக்கள் புரியும். அதே போல் அன்றும் கேட்டார்கள், இந்த அமெரிக்க தூதுவர் அழைத்து செல்வதற்கான, அல்லது என்ன ஏன் சந்திக்க வேண்டும், அவர்கள் எத்தனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார், எத்தனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது தான் அமெரிக்க தூதுவரோ சரி பிரித்தானிய தூதுவரோ என்னோடு தொடர்பு கொள்கிறார்கள். அதே போல் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேரை அவர் சந்தித்தார், அல்லது அப்படி சந்தித்திருந்தாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது, இது எங்களது வீடு, இது எங்களது தோட்டம், இது எங்களது மக்கள், இவர்கள் நிலைவார் இருக்குதுன்னு சுட்டி காட்டுவதற்கு அந்த வரலாறு தெரியுமா, அல்லது அந்த பின்புலம் தெரியுமா, அவ்வாறு அழைத்துச் செல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா என்பது போன்ற விடயங்களை பார்க்க இவர் தான் சொல்கிறேன். இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பதை ஒரு தொழிலாக கருதி, அல்லது ஒரு கௌரவமாக கருதி, தங்களுடைய முதலீடுகள்லாம் செய்து தலைவர்களை விலை கொடுத்து வாங்கி அந்த பதவிகளை பெற்று விடுகிறார்கள். ஆனால் அதற்கு பின்னர் நடக்க வேண்டிய அந்த அதிகாரத்தை கொண்டு நடக்க வேண்டிய பல விஷயங்கள் இதனால் மக்களுக்கு சென்று சேர்வதில்லை என்பதுதான் இதன் பின்னணியில் உள்ள குறைபாடு. குறைந்தபட்சம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு சென்று அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் ஊடாக ஆற்றப்பட வேண்டிய விடயங்களை கூட அவர்கள் செய்வதில்லை. தலைவர்கள் எல்லாம் மக்கள் தலைவர்கள் என்பதற்கு அப்பால் மண்டப தலைவர்களாகி விடுகிறார்கள். இவர்கள் குறிப்பிட்ட அவர்கள் பிரயத்து செய்யும் மாவட்டத்துக்கே சென்று ஒரு மண்டபத்தை அன்றைய தினம் வாடகைக்கு அமர்த்தி மக்களை போக்குவரத்து கொடுத்து மக்களை அழைத்து வைத்து விட்டு தாங்கள் மக்களை சந்தித்து விட்டதாகவும், எனவே அவர்களுக்கு எப்படி எந்த தூதுவர் அழைத்துக் கொண்டு எந்த தோட்டத்துக்கு செல்ல முடியும், அதன் நீளாகலங்கள் என்னவென்று தெரியும், அதன் ஆளாகலங்கள் என்ன, அதன் பிரச்சனை என்னவென்று தெரியும், அது தெரியாது. எனவே இவர்களால் முடியும் அவர்கள் வந்தால் ஒரு ஹோட்டல் அறையிலே சந்திப்பதற்கோ, அல்லது மக்களை மண்டபத்தில் அழைத்து பேசிவிட்டு நாங்கள் மக்களை சந்தித்து விட்டோம் என்று சொல்வதற்காக இந்த அரசியலை தான் நான் விளங்கப்படுத்துவேன். இப்படி அல்ல, எனக்கு அதற்கு துணியும் தைரியம் இருக்கிறது. நான் கள ரீதியாக செயற்பட்டு வந்தவன். எனவே அத்தகைய பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதில் எனக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. நீங்கள் கட்சியில் இருக்கும் போது நீங்கள் முன் கொடுத்த பிரச்சனைகள் என்று கூறினார். கட்சி என்கின்ற அடிப்படையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் உண்டு. ஒரு சுருக்கமாக அதை சொல்லிவிடுகிறேன். எதிர்கட்சியோடு அரசியல் செய்து விடுவது கூட இலகு, உள்கட்சியிலே அரசியல் செய்வதுதான் கஷ்டம். அது அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த அனுபவமாக இருக்கும். ரைட். இந்த வார நெருக்கு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பம்சமாக ஒரு விடயத்தை நான் செய்ய போகின்றேன். என்னவென்று பார்த்தால், இப்பொழுது இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் சிலவர்களுடைய புகைப்படங்களை நான் எங்களுடைய இவருக்கு காட்பிக்க போகின்றேன். ஆகவே அவர்களை பற்றி திரு மல்லிகைப்பூசந்தி திலகர் அவர்கள் என்ன நினைக்கின்றார், அவருடைய எண்ணப்பாடு என்னவாக இருக்கின்றது, எப்படி அவர்களை பற்றி நினைக்கின்றார் என்பது தொடர்பாக தான் நாங்கள் இந்த சிறப்பு விடயத்தில் பார்க்க போகின்றோம். நாங்கள் அவரிடமே கேட்கலாம். முதலாவது புகைப்படம். ஓய்வெடுத்து செல்ல வேண்டிய வயது, உங்களால் மட்டுமே இலங்கை அரசியல் கொண்டு செல்லப்பட வேண்டும் என எண்ணம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது பரம்பரையினரை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள், எனவே ஓய்வெடுத்து செல்லலாம். அப்பாவின் கால அரசியலை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அது 1990s. ஆனால் இளைய சமூகம் 2030-2040 எதிர்கொள்கிறது. அவர்களுக்கேற்ற அரசியல் சிந்தனையை செயற்பாடுகளை இவரிடத்தில் வேண்டப்படுகிறது. தலைநகரத்திலிருந்து மலையக மக்கள் குறித்து பேசுவது என்பது இலகுவான விஷயம், ஆனால் அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான அரசியல் பணியை ஆற்றுவது என்பது வேறு விஷயம். எனவே தமிழ் முற்போக்கு கூட்டணியை மலையக தமிழ் முற்போக்கு கூட்டணியாக மாற்றி பார்க்க என்பவர்களுக்காக இந்த அரசியல் செயற்பாடுகள் அவசியம் இல்லை. கடந்து வந்த பாதை எதுவென புரிந்து கொண்டு, அதனை நினைவில் இருத்தி, எவ்வாறெல்லாம் இந்த இடத்திற்கு வந்தோம் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு முன் செல்வது நல்லது என நினைக்கிறேன். பரம்பரை அரசியலினால் இந்த இடம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. இது தொடர்ச்சியாகவும்
கடந்த கால பரம்பரையை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி அல்ல, கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட மக்களை மாற்றியமைப்பதற்கான ஒரு இடம். நீங்களாவது உங்கள் தலைமுறையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற நீங்களாவது அதனை மாற்றி யோசிப்பீர்கள் என நினைக்கிறேன். கடந்த காலம் கசப்பானது, அவரது செயற்பாடுகள் தொடர்பான புரிதல் மக்களிடத்தில் மோசமாக இருக்கின்ற நிலையிலே புதிய அரசியல் தடத்தினூடாக பயணிப்பதற்கு எத்தனைக்கிறார். அறிவில் சிறந்தவர், அதனை சிந்தனையிலும் செயற்பாடுகளிலும் காட்டுகின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பை கொள்ளும். பரந்துபட்ட மக்கள் செல்வாக்கை தன்வசம் ஈர்த்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் என்பது தனியே பெரும்பான்மை சமூகம் மாத்திரமல்ல, இலங்கையிலே தனிப்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவர்களது பிரச்சனையை புரிந்து கொண்டு முன்னோக்கி செல்வார்களாக இருந்தால் நாட்டின் சிறந்த தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஐயா எப்போதோ ஓய்வில் இருக்க வேண்டும். நான் மதிக்கும் ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தபோதும் கூட அரசியல் என்பது அது எதுவாயினும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் ஓய்வெடுத்து மற்றொரு வழிவிட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை உருவாக்கி கொண்டு ஐயா வழிவிட்டு இளையவர்களுக்கு அந்த அரசியலை ஒப்படைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். பாராளுமன்ற பிரதிநிதி என்பதும் சட்டத்திறனி என்பதும் வேறு வேறான விஷயங்கள். சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் அடைய வேண்டிய விடயங்களை சட்டத்திறனியாக அணுகி வெற்றி பெறுகிறார், அதுவே பாராளுமன்றத்தினூடாக முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த மக்களுக்கு அது வேறான தீர்வை பெற்றுக் கொடுக்கும். எனவே சட்டத்திறனி சுமந்திரன் என்பதை விட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவரை அதிகமாக எதிர்பார்க்கிறோம். பேச்சில் மாத்திரமல்லாது செயற்பாட்டிலும் பேருக்கு பொருத்தமாக இருப்பது நல்லது நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த வண்ணமே தனது அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்ல நினைக்கிறார். இனவாதம் தொடர்ச்சியாக நல்ல வழிகாட்டுவதற்கு பொருத்தமான ஆயுதமாக இருக்காது. இவரும் ஆயுதம் ஏந்தியவர், ஆயுதமில்லா ஒரு அரசியலுக்கான முனைப்பை காட்டுகிறார். ஆனால் அவர் அதை அடைந்து கொள்வதற்காக பின்பற்றுகின்ற வழிகள் வெவ்வேறானவையாக இருப்பதன் காரணமாக அவர் காணுகின்ற கனவு வெகு தூரத்திலேயே இருக்கிறது. ஆகவே இவ்வளவு நேரமாக இந்த வார நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து எங்களுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதிலை வழங்கிய திரு மல்லியப்பூசந்தி திலகர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் அருள் மற்றும் விஜய் அவர்களுடன் நான் உங்கள் அன்பின் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.